தங்கச்சேபியில் நான் வீழ்ந்தேன். அவர் என்னோட அமர்ந்திருந்தா சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன். பனித்துளியாய் என்னை நினைத்தா. கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்கள் அனைவரையும் ஊரம்பு ஆல்பா ரிவைவல் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையின் சார்பில் அன்போடு வாழ்த்துகிறேன். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் உங்கள் அனைவரையும் விசேஷித்த விதமாய் இந்நாளிலும் ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, ஒருமித்து ஆலயத்திலே கூடி தேவனை ஆராதிக்க கூடிய சூழ்நிலைகள் நமக்கு உருவாகாதபடியினால் மீண்டும் ஒரு விசை கூட இந்த பரிசுத்த சபை நாளின் காலை இவ்விதமாய் சேர்ந்தொருமித்து கர்த்தரை ஆராதிப்பதற்காக இந்நிகழ்ச்சியை ஒழுங்குபடுத்த பரலோக தேவன் நமக்கு பாராட்டின அவருடைய கிருபைக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். கடந்த நாட்கள் முழுவதும் உங்களை கண்மணி போல பாதுகாத்து வழிநடத்தி வருகிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு நன்றி செலுத்தி இருக்கிற இடங்கள் வீடுகளிலே எங்களோடு சேர்ந்து கர்த்தரை ஒருமித்து ஆராதிக்க ஆயத்தமாகுங்கள். இந்த நாளிலும் பரலோக தேவன் உங்கள் வாழ்க்கை குடும்பங்களில் பெரியவைகளை செய்வார், உங்களை ஆசீர்வதிப்பார். இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி கர்த்தருடைய நாமத்தை ஒருமித்து நாம் மகிமைப்படுத்துவோமா? கடந்த நாட்கள் முழுவதும் கண்மணி போல நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வருகிற பரலோக தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி செலுத்துவோம். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனையோ லட்சம் ஜனங்கள் உலகத்திலே மிகுந்த வேதனைக்குள் ஆக்கப்பட்டவர்களாக கண்ணீருக்கு அடிமையாகி கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலைகளிலும் பரலோக தேவனாகிய கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்து வருகிறாரே. நம்மை ஜெயமாக அவர் வழிநடத்தி வருகிறாரே. அவருடைய கிருபைகளுக்காக, அவருடைய நடத்துதல்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் நன்றி செலுத்துவோம். ஹாலேலூயா. இருக்கிற இடங்களிலே சில நிமிடங்கள் ஆண்டவருடைய அன்பை எண்ணி, அவருடைய நடத்துதல்களை எண்ணி, அவருடைய கிருபையை எண்ணி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆலையோடு நகழுமை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹாலேலூயா. பரலோக தெய்வமே, நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீரங்களை பாதுகாக்கிற கிருபைகளுக்காக நன்றி, நன்றி. கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். ஹாலேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு நகழுமை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹாலேலூயா, ஹாலேலூயா. Thank you Lord Jesus. உம் வல்ல செயல்கள் நீனைத்து நீனைத்து உள்ளமே பொங்குதையா. உம் வல்ல செயல்கள் நீனைத்து நீனைத்து உள்ளமே பொங்கு. நல்லவரே, நன்மை செய்பவரே.
கிருபை கிருபை நிறைந்த பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தெய்வமே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பரிசுத்த மகிழ்ச்சியின் சபை நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த சபை நாளின் காலை தகப்பனே ஆலயத்தில் கூடி உம்மை ஆராதிக்க முடியாத இந்த சூழ்நிலையிலும் ஒவ்வொருவரும் ஆயிருக்கிற வீடுகளிலே எங்களோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதற்கு வசதியாக இவ்விதமாய் இந்த நிகழ்ச்சியை ஒழுங்குபடுத்த பரலோக தேவன் கிருபை செய்தீர். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்களோடு சேர்ந்து இந்த ஆராதனையில் இணைந்து கர்த்தரை ஆராதிக்கிற ஒவ்வொருவரும் இருக்கிற இடங்களில் உம்முடைய பிரசன்னம் இறங்கி வந்ததற்காக உம்முடைய மகிமையினால் ஆளுகை செய்து ஆசீர்வதிக்க போகிற தேவ கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தடைகளை மேற்கொள்கிறோம் தகப்பனே, சத்துருவின் வல்லமைகள் மேல் ஜெயம் எடுக்கிறோம். முழு மனதோடு முழு இருதயத்தோடு உம்முடைய பிள்ளைகள் இருக்கிற இடங்களிலே உம்மை பாட துதிக்க மகிமைப்படுத்த ஆராதிக்க ஆவியில் பலன் அடைய தேவனுடைய வார்த்தைகளை கேட்க ஆசீர்வதிக்கப்பட என் ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக. இந்த நாள் ஆராதனையின் மூலம் கர்த்தரே உம்முடைய பரிசுத்த நாம மகிமைப்பட உயர என் ஆண்டவர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளில் ஆராதனையில் கலந்து கொள்கிற ஒவ்வொருவரும் ஆவி ஆத்தும சரீரத்திலே உம்முடைய விடுதலையை ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க என் ஆண்டவர் கிருபை செய்வீராக. சர்வ வல்லமையுள்ள தேவன் அமிதமாய் செய்கிற கிருபைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவர் மேலும் தேவ மகிமை விளங்க செய்து உம்முடையவர்களை நீர் ஆசீர்வதித்தருள வேண்டும் என ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் அபித செய்கிறீர் நன்றி துதி கன மகிமையாவு உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய நாம மகிமைப்பட தொடர்ந்து கர்த்தர் மகிமையானவைகளை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கரங்களை உயர்த்தி பரலோக தேவனை மகிமைப்படுத்துவோம். இயேசு நல்லவர், அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிற இடங்களிலே ஹாலேலூயா ஹாலேலூயா. இந்த ஆராதனையிலே எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சேஷித்த விதமாய் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்களும் எங்களோடு சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் வாழ்க்கை குடும்பங்களிலே பெரியவைகளை செய்வார். தொடர்ந்து பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர், அவர் மகிமையானவைகளை செய்வார், உங்களை ஆசீர்வதி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலேயும் ஒரு விசை கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். நாம் சில நிமிடங்கள் பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். சிங்கக்கபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நினைத்தார். என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சிங்கக்கபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நினைத்தார். கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நினைத்தார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடு. அவரே அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடும். ராஜ்யம் எனக்குள்ளே எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய். அற்புதம் எனக்காக, அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி. அவரே அவரே என்னை காப்பவர்,
രോഗഗതിയിൽ നാൻ വീഴുത്തേ അവർ എന്നോട് അമർത്തിരുന്ന സുട്ടരിക്കും അക്കിനിയിൽ നടത്തേൻ തനിത്തുളിയായി എന്നെ നനത്താ സിംഗക്കേബിയിൽ നാൻ വീഴുത്തേ അവർ എന്നോട് അമർത്തിരുന്ന സുട്ടരിക്കും അക്കിനിയിൽ നടത്തേ പനിത്തുളിയായി എന്നെ നനത്ത സിംഗക്കേബിയോ സിംഗക്കേബിയോ ചുള്ളൈ നേരിപ്പോ അവർ എന്നെ കാത്തിടുക സിംഗക്കേബിയോ ചുള്ളൈ നേരിപ്പോ അവർ എന്നെ കാത്തിടു അവരെ അവരെ എന്നെ കാപ്പവർ അവരെ എന്നെ കാണുന്നവർ അവരെ എന്നെ കാപ്പവർ അവരെ എന്നെ കാണുന്നവർ സിംഗക്കേബിയോ ചുള്ളൈ നേരിപ്പോ അവർ എന്നെ കാത്തിടുക സിംഗക്കേബിയോ ചുള്ളൈ നേരിപ്പോ അവർ എന്നെ കാത്തിടുക ഹല്ലേലൂയ നാം ചില നിമിടങ്ങൾ ദൈവനെ ആരാധിക്കാൻ പോകുന്നു സെൻ്റെ ഒരു വാരകാലം കർത്താർ നമ്മെ കൺമണി പോലെ പാതുകാത്താർ എത്രയോ പേർ നമ്മെ ചുറ്റിയിരുന്നവർ പലവിധമായ ആപത്തനർത്ഥങ്ങൾക്ക് അടിമപ്പെട്ട പോതിലും എത്രയോ പേർ ഇന്ന് ഉലകത്തെ വിട്ട് മാറ്റപ്പെട്ട പോതിലും എത്രയോ പേർ തങ്ങൾ സമാധാനത്തെ ഇഴന്ന പോതിലും ദേവൻ നമ്മെ കൺമണി പോലെ പാതുകാത്ത് ഇന്ന് പരിശുദ്ധ നാളെയും കാണാൻ ഉദവി ചെയ്താരെ അത് ദേവൻ നമ്മയിൽ വൈത്ത അവരുടെ കിരുബൈ പെരിയത് എല്ലാവരും ഇരിക്കുന്ന ഇടങ്ങളിലെ ചില നിമിടങ്ങൾ നാം കൺകളെ മൂടി നമ്മുടെ ഉള്ളത്തിനാഴത്തിലിരുന്ന് അത് പരിശുദ്ധ ദേവനുക്ക് നമ്മുടെ ഉള്ളത്തിനാഴത്തിലിരുന്ന് ആരാധന സ്ഥലത്ത് പോകുന്നു ഹല്ലേലൂയ ആമേൻ ദൈവമേ നമുക്ക് നന്ദി അപ്പാ ഹല്ലേലൂയ ഉള്ളത്തോട് ആരാധിപ്പേ മുഴുബലത്തോട് അൻപ് കൂറുവേ ആരാധന 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 മുഴുവുള്ളത്തോട് ആരാധിപ്പേ മുഴുവലത്തോട് അൻപ് കൂറുവേ ആരാധന 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 യബിനേസരേ 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 ഇതുവരെ ഉദവിനിരേ യബിനേസരേ ഇതുവരെ ഉദവിനിരേ ഇതുവരെ ഉദവിനിരേ ഇതുവരെ ഉമ്മൈ മുഴുവുള്ളത്തോട് ആരാധിപ്പേ മുഴുവലത്തോട് അൻപ് കൂറുവേ ആരാധന 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 എൽറോയി 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 എന്നെ കണ്ടീരേ എൽറോയി എൽറോയി എന്നെ കണ്ടീരേ നന്ദിയയാ എന്നെ കണ്ടീരേ നന്ദിയയാ മുഴുവലത്തോട് മുഴുവുള്ളത്തോട് ആരാധിപ്പേ മുഴുവലത്തോട് അൻപ് കൂറുവേ ആരാധന 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 മുഴുവുള്ളത്തോട് ആരാധിപ്പേ മുഴുവലത്തോട് അൻപ് കൂറുവേ ആരാധന 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 എല്ലാവരും അവിടെ ഇരിക്കുന്ന ഇടങ്ങളിലെ ചില നിമിടങ്ങൾ നമുക്കത്രയും നന്ദിയോട് തിരിപ്പോ ഹല്ലേലൂയ
ആവിയിലെ നിറയുന്ന ഇരിക്കുന്ന ഇടങ്ങളിൽ ഇരുന്നു കൊണ്ട് താനെ കർത്തരെ നന്ദിയോട് തുതിപ്പോമാ. അപ്പാ ഇവിടെ കിരുപയ്ക്കാകെ നന്ദി ആണ്ടവരെ, എങ്ങൾ മേൽ വൈത്ത ഇവിടെ ദയവർക്കാകെ നന്ദി ആണ്ടവരെ, ഉമ്മെ തുതിക്കിറോം അപ്പാ. എങ്ങൾ വാഴ്ക്കയിലെ അഭിനേസരാക കൂടെ ഇരുന്ന് നടത്തിനീരേ, ഉമ്മക്ക് നന്ദി ആണ്ടവരെ. ഓ രാമാന ശബ്ദരാധകൽക്കനര ഘടകസ്യ ത്രിബലാധന ഹസ്തുരഥകൽക്കനെ പരിശുദ്ധാവ്യാനവരെ, നിങ്ങൾ മത്തിയിലെ അസൈവാടുകപ്പാ. എന്നെ പാർത്തുകൊണ്ടിരിക്കുന്ന ഒവ്വൊരുവരെയും ഇവിടെ പ്രസന്നത്തിനാൽ നിരപ്പ് കാണ്ടവരെ, ഒവ്വൊരുവരെയും ഇവിടെ മഹിമയെ നിരപ്പുവതാകാണ്ടവരെ, എല്ലാരും ഇവിടെ പ്രസന്നത്തിനാലെ ഇടയ്ക്കെട്ടുകപ്പാ. ഹല്ലേലൂയ റീബാല ശതനാരകൽക്കനെ, ദൈവമേ ഉമക്ക് നന്ദിയാണ്ടവരെ. ഹല്ലേലൂയ ദൈവമേ ഉമക്ക് നന്ദിയപ്പാ. ഹല്ലേലൂയ യേശുവേ ഉമക്ക് നന്ദിയാണ്ടവരെ, നമ്മുടെ പ്രസന്നത്തിനാകെ ഉമക്ക് നന്ദിയപ്പാ. ഹല്ലേലൂയ. ഉലകത്തിലെ എല്ലാ മനുഷ്യരും നമ്മെ കൈവിട്ട പോതും, എല്ലാരും നമ്മെ വിട്ട് വിലകി സെന്റ പോതും, നമ്മെ കൈവിടാമൽ നമ്മോട് കൂടെ ഇരുന്ന് നമ്മെ നടത്തിന ഒരേ ഒരുവർ അവർ താൻ യേശു. ഇന്ന് ഉലകത്തിലെ ഉങ്ങളെ ഒരു തായ് മറന്നാലും ഒരു തന്തെ മറന്നാലും അവരുടെ ഇവിടെ മേലാകെ ഉങ്ങളെ നേസിക്കുന്ന ഒരു ദൈവം അവർ യേശു. അന്ന് കർത്തരുടെ കരങ്ങളിലെ ഇന്ന് കാലവേളയിലെ ഉങ്ങളെ മുറ്റിലുമാകെ അർപ്പണിച്ചു കൊള്ളുങ്ങൾ. ഹോ ഹല്ലേലൂയ. ആവ്യാനവരെ, നിങ്ങളോട് കൂടെ ഇരുന്ന് പാട തുതിക്കവുമേ ആരാധിക്ക കർത്തർ കിരുമ ചെയ്തിരുമക്ക് നന്ദിയാണ്ടവരെ. നിങ്ങൾ മത്തിയിലെ അസൈവാടിനമയ്ക്കാകുമക്ക് നന്ദിയപ്പ. തുടർന്നും നിങ്ങളോട് കൂടെ ഇരുന്ന് വഴി നടത്തുക. നിങ്ങളെ താഴ്ത്തി വെറുമയാക്കി ഇവിടെ കരങ്ങളിലെ സമർപ്പിക്കുന്നു. യേശുവിൻ നാമത്തിലെ ജപിക്കുന്നു. ജപങ്കേളുമെങ്കിൽ നല്ല പിതാവേ, ആമേൻ, ആമേൻ. ദൈവത്തിന്റെ സ്തോത്രം. നാം ആയിരിക്കുന്ന സ്ഥലത്ത് വേദപുസ്തകം എടുത്ത് സങ്കീർത്തനം 102 ഒരുമിച്ച് വായിച്ച് ദൈവത്തിന്റെ നാമത്തെ മഹത്വപ്പെടുത്താം. യഹോവേ, എൻ്റെ പ്രാർത്ഥന കേൾക്കണമേ, എൻ്റെ നിലവിളി തിരുസന്നിധിയിൽ വരുമാറാകട്ടെ. കഷ്ടദിവസത്തിൽ നിന്റെ മുഖം എനിക്ക് മറയ്ക്കരുതേ, നിന്റെ ചെവി എന്നിലേക്ക് ചായ്ക്കണമേ. ഞാൻ വിളിക്കുന്ന നാളിൽ വേഗത്തിൽ എനിക്ക് ഉത്തരമരളണമേ. എൻ്റെ നാളുകൾ പുക പോലെ കഴിഞ്ഞു പോകുന്നു, എൻ്റെ അസ്ഥികൾ തീക്കൊള്ളി പോലെ വെന്തിരിക്കുന്നു.
എൻ്റെ ഹൃദയം അരിഞ്ഞ പൂ പോലെ ഉണങ്ങിയിരിക്കുന്നു. ഞാൻ ഭക്ഷണം കഴിക്കുവാൻ മറന്നു പോകുന്നു. എൻ്റെ ഞെരുക്കത്തിൻ്റെ ഒച്ച നിമിത്തം എൻ്റെ അസ്ഥികൾ മാംസത്തോട് ചുറ്റുന്നു. ഞാൻ മരുഭൂമിയിലെ വേഴാമ്പൽ പോലെയാകുന്നു, ശൂന്യസ്ഥലത്തെ മൂങ്ങ പോലെ തന്നെ. ഞാൻ ഉറക്കമിളച്ചിരിക്കുന്നു, വീടിൻ മുകളിൽ തനിച്ചിരിക്കുന്ന കുരുകിൽ പോലെയാകുന്നു. എൻ്റെ ശത്രുക്കൾ ഇടപെടാതെ എന്നെ നിന്ദിക്കുന്നു, എന്നോട് ചീറുന്നവർ എൻ്റെ പേര് ചൊല്ലി ശപിക്കുന്നു. ഞാൻ അപ്പം പോലെ ചാരം തിന്നുന്നു, എൻ്റെ പാനീയത്തിൽ കണ്ണുനീർ കലക്കുന്നു. നിന്റെ കോപവും ക്രോധവും ഹേതുവായി തന്നെ നീ എന്നെ എടുത്ത് എറിഞ്ഞു കളഞ്ഞുവല്ലോ. എൻ്റെ ആയുസ് ചാഞ്ഞു പോകുന്ന നിഴൽ പോലെയാകുന്നു, ഞാൻ പുല്ലുപോലെ ഉണങ്ങിപ്പോകുന്നു. നീയോ യഹോവേ എന്നേക്കുമുള്ളവൻ, നിന്റെ നാമം തലമുറ തലമുറയായി നിലനിൽക്കുന്നു. നീ എഴുന്നേറ്റ് സിയോനോട് കരുണ കാണിക്കും, അവളോട് കൃപ കാണിക്കുവാനുള്ള കാലം, അതെ അതിന് സമയം വന്നിരിക്കുന്നു. നിന്റെ ദാസന്മാർക്ക് അവളുടെ കല്ലുകളോട് താല്പര്യവും അവളുടെ പൂഴിയോട് അലിവും തോന്നുന്നു. യഹോവ സിയോനെ പണിയുകയും തൻ്റെ മഹത്വത്തിൽ പ്രത്യക്ഷനാകുകയും അവൻ അഗതികളുടെ പ്രാർത്ഥന കടാക്ഷിക്കുകയും അവരുടെ പ്രാർത്ഥന നിരസിക്കാതിരിക്കുകയും ചെയ്തതുകൊണ്ട് ജാതികൾ യഹോവയുടെ നാമത്തെയും ഭൂമിയിലെ സകല രാജാക്കന്മാരും നിന്റെ മഹത്വത്തെയും ഭയപ്പെടും. വരുവാനിരിക്കുന്ന തലമുറയ്ക്ക് വേണ്ടി ഇത് എഴുതി വയ്ക്കും. സൃഷ്ടിക്കപ്പെടുവാനുള്ള ജനം യഹോവയെ സ്തുതിക്കും. യഹോവയെ സേവിക്കുവാൻ ജാതികളും രാജ്യങ്ങളും കൂടി വന്നപ്പോൾ സിയോനിൽ യഹോവയുടെ നാമത്തെയും യെരുശലേമിൽ അവൻ്റെ സ്തുതിയെയും പ്രസ്താവിക്കേണ്ടതിന് ബദ്ധന്മാരുടെ ഞരക്കം കേൾക്കുവാനും മരണത്തിന് നിയമിക്കപ്പെട്ടവരെ വിടുവിക്കുവാനും യഹോവ തൻ്റെ വിശുദ്ധമായ ഉയരത്തിൽ നിന്ന് നോക്കി സ്വർഗത്തിൽ നിന്ന് ഭൂമിയെ തൃക്കൺ പാർത്തുവല്ലോ. അവൻ വഴിയിൽ വച്ച് എൻ്റെ ബലം ക്ഷയിപ്പിച്ചു, അവൻ എൻ്റെ നാളുകളെ ചുരുക്കിയിരിക്കുന്നു. എൻ്റെ ദൈവമേ, ആയുസ്സിൻ്റെ മധ്യത്തിൽ എന്നെ എടുത്തു കളയരുതേ എന്ന് ഞാൻ പറഞ്ഞു. നിന്റെ സംവത്സരങ്ങൾ തലമുറയായി ഇരിക്കുന്നു. പൂർവ്വകാലത്ത് നീ ഭൂമിക്ക് അടിസ്ഥാനമിട്ടു, ആകാശം നിന്റെ കൈകളുടെ പ്രവൃത്തിയാകുന്നു. അവ നശിക്കും, നീയോ നിലനിൽക്കും. അവയെല്ലാം വസ്ത്രം പോലെ പഴകിപ്പോകും, ഉടുപ്പ് പോലെ നീ അവയെ മാറ്റും, അവ മാറിപ്പോവുകയും ചെയ്യും. നീയോ അനന്യനാകുന്നു, നിന്റെ സംവത്സരങ്ങൾ അവസാനിക്കുകയുമില്ല. നിന്റെ ദാസന്മാരുടെ മക്കൾ നിർഭയം വസിക്കും, അവരുടെ സന്തതി നിന്റെ സന്നിധിയിൽ നിലനിൽക്കും. ഈ സങ്കീർത്തനങ്ങളാൽ ദൈവം നമ്മേവരെയും ധാരാളം അനുഗ്രഹിക്കുമാറാകട്ടെ. ആമേൻ. ഒരു വിഷയം കൂടെ ഉള്ള അനവരെയും അൻപുടൻ വാഴ്ത്തുകേൻ. കത്തർ ഉള്ള അനവരെയും ആശീർവദിപ്പാറാക. ദേവനെ പാടുംപടിയാക അവരുടെ നാമത്തെ തുതിത്ത് അവർക്ക് ആരാധന ചെയ്യുംപടി കത്തർ ഉള്ള അനവർക്കും കൃപൈ ചെയ്താറേ. അന്ത ദേവനുടിയ പാദത്തിൽ തുടർന്ന് ഒരു ദേവനുടിയ വാർത്തയെ വാസിച്ച് ധ്യാനിച്ച് ജപിക്ക കത്തർ നമ്മ അനവർക്കും കൃപൈ ചെയ്വാറാക. ഇന്ന കാലേ ധ്യാനത്തിക്കാക പരിശുദ്ധ വേദത്തിലിരുന്ന് ഒന്നു രാജാക്കളിൻ പുസ്തകം 17-ാം അധികാരം 2-3 വാർത്തകളെ ആധാരമാക്കി എലിയാവിൻ തനിമൈ എന്ന തലപ്പിലെ ഒരു ചില വാർത്തകളെ ചൊല്ലി നാം ചേർന്ന് ജപിക്ക പോകുന്നു. ദേവൻ മഹിമയാണവകളെ ഉങ്ങൾ വാഴ്ക്കൈ കുടുംബങ്ങളിൽ ചെയ്യപ്പോകുന്നത്. ഒന്നു രാജാക്കളിൻ പുസ്തകം 17-ാം അധികാരം 2-3 വാർത്തകളെ നാനേ ഉങ്ങൾക്കാക വാസിക്കുകയാണ്. പിൻപ് കർത്തരുടെ വാർത്ത അവനുക്ക് ഉണ്ടായിട്ട് അവൻ, നീ ഇവിടത്തെ വിട്ട് കീഴ്ത്തിശയെ നോക്കി പോയി യോർദാനുക്ക് നേരായിരിക്കുന്ന കേരീത്ത് ആറ്റണ്ടയിൽ ഒളിത്തു കൊണ്ടിരു. இந்த நாட்கள் நமக்கு நன்றாக தெரியும், உலகம் முழுவதிலும் கொரோனா என்ற வைரஸின் மூலமாக பல லட்சம் ஜனங்கள் வேதனைப்பட்டு இந்த வைரஸுக்கு அடிமையாகி பலவீனப்பட்டு வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிற நேரம், பல்லாயிரக்கணக்கானவர்கள் இந்த வைரஸின் மூலமாக இந்த உலகை விட்டு மாற்றப்பட்டு குடும்பங்கள் கண்ணீருக்கு அடிமையாயிருக்கிற நேரம். ஆகவே நம்ம கவர்மெண்ட்டுக்கு நம்ம மேலே நல்ல அக்கறை, நம்ம யாருக்கும் இந்த தொற்று வரக்கூடாது என்பதற்காக இந்தியா மாத்திரமல்ல உலகில் அநேக நாடுகள்
கவர்மெண்ட் மக்களை தனிமைப்படுத்துவதற்காக வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. ஏதாக அவசரமான பொருட்கள் வாங்கணும்னா போங்க, வாங்க வீட்டுக்கு போயிருங்க, வீட்டிலே இருந்துக்கிடுங்க. பஸ் வசதி இல்லை, பஸ்ஸில் ஏற வேண்டாம். ட்ரெயின் இல்லை, சர்வீஸ் இல்லை, ஃப்ளைட் சர்வீஸ் இல்லை. நம்ம நாட்களில் இப்படிப்பட்ட நாட்களை பார்த்ததே கிடையாது. அந்த அளவுக்கு உலகம் முழுவதும் மாற்றப்பட்ட நிலை. எல்லா மனிதர்களும் தனிமையாக்கப்பட்ட நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை. எதற்காக? இந்த வைரஸிலிருந்து எல்லாரும் தங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று நம்முடைய கவர்மெண்ட் விரும்புகிறது. கவர்மெண்ட் மாத்திரமல்ல, அதை பார்க்கலும் அதிகமாக எல்லா மனிதர்களும் விரும்புகிறார்கள். இந்த வைரஸ் எனக்கு வரக்கூடாது, இந்த வைரஸ் என தொடவே கூடாது, எங்கள் ஊருக்கே வரக்கூடாது அப்படின்னு எல்லாரும் விரும்புகிறார்கள். ஆகவே கவர்மெண்டின் ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து எல்லாரும் தங்களை தனிமைப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலை, ஆலயத்தில் கூடி தேவனை நமக்கு ஆராதிக்க முடியாத சூழ்நிலைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்த வேதாகமத்திலிருந்து இந்த வாசித்த வார்த்தையின் மூலமாக எலியாவின் தனிமை என்றதான நிலையில சில வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்த வேதாகமத்திலே அநேக தீர்க்க தரிசிகளை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவிதமாக எழுதப்பட்ட தீர்க்க தரிசிகளிலே எலியா என்கிற தேவ மனிதன் முக்கியமான ஒரு தீர்க்க தரிசியாய் கருதப்படுகிறார். இந்த தீர்க்க தரிசியாகிய எலியா மரணத்தை காணாமல் அவர் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று சொல்லி பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 1வது வார்த்தையிலே இவர் அறிமுகமாக்கப்படும் போது திஸ்பியனாகிய எலியா என்று எழுதப்பட்டிருக்கிறதை வாசிக்கிறோம். திஸ்பியனாகிய எலியா என்று எழுதப்பட்டிருக்கிறதை 17வது அதிகாரம் 1வது வார்த்தையிலே வாசிக்கிறோம். கீலேயாத்து நாட்டில் திஸ்பி என்கிற ஊரை சார்ந்தவர் இந்த எலியா. திஸ்பியனாகிய எலியா என்று அழைக்கப்பட்டிருக்கிறார். இந்த எலியாவை கொண்டு தேவன் செய்த காரியங்களை பரிசுத்த வேதத்திலே நம்ம வாசிக்க முடிகிறது. 17வது அதிகாரத்திலே இந்த எலியாவை இஸ்ரவேலை அரசாட்சி செய்து கொண்டிருந்த ராஜாவாகிய ஆகாவிற்கு ஒரு செய்தி சொல்லும்படி இந்த எலியாவை கர்த்தர் பயன்படுத்துகிறார். அந்த செய்தி என்ன? ராஜாவே, நீ ராஜா தான் இஸ்ரவேலுக்கு, ஆனா இனி இந்த தேசத்தில் மழை பெய்யணும் அப்படின்னா தீர்க்கத்தரிசியாகிய ஊழியக்காரனாகிய நான் சொல்லணும். 17வது அதிகாரம் 1வது வார்த்தை, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே மழையும் பனியும் மழையும் பெய்யாதிருக்கும். மழையும் கிடையாது, நீ பனியும் கிடையாது, நான் சொன்னாதான் அது ரெண்டுமே உண்டாகும். தீர்க்க தரிசியின் வார்த்தையின்படியே தேசத்தில் மழையும் பெய்யவில்லை, பனியும் பொழியவில்லை என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. இதை பார்த்த ராஜாவாகிய ஆகாவுக்கு இந்த தீர்க்கதரிசி மூலமாக மழை நின்று போயிட்டு பனி பெய்யல, மழை இல்லாததினால தேசத்தில் வறட்சி, வறட்சியினால தேசத்தில் பஞ்சம். இதை கண்ட ராஜா என்ன பண்றாருன்னா, ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 10வது வார்த்தையிலே வாசிக்கிறோம். ஆகாப் தன்னுடைய ஆட்களை வைத்து தீர்க்கத்தரிசியை தேடாத ராஜ்யம் இல்லை. பொருள், எலியாவை தேடாத இடம் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலை அந்த காலம். தீர்க்கத்தரிசியாகிய எலியா ஆகாவுக்கு இந்த வார்த்தையை சொன்ன பிற்பாடு, இனி ஆகாப் பார்த்தால்
எலியாவை கொலை செய்து விடுவான். அல்லது ஆகாபை இனி எலியா சந்தித்தால், அல்லது எலியா ஆகாவின் கண்களில் தென்பட்டால், எலியாவின் ஆயுஷுக்கு கேரண்டி கிடையாது என்பதை பார்த்த பரலோக தேவன் எலியாவுக்கு ஒரு தனிமையை கொடுக்கிறார். நான் வாசித்த இரண்டு மூன்று வார்த்தைகளிலே அதைத்தான் பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்குண்டாகி, எலியாவே நீ இன்னி வெளியே நடமாடுறது நல்லா இருக்காதப்பா, நீ வெளியே நடமாடி சஞ்சரித்துக் கொண்டிருப்பது இனி ஆரோக்கியம் இல்லை. நீ ஆகாவை பார்த்து சொல்லிவிட்டாய், அது கர்த்தருடைய வார்த்தை, நீ அதை அறிவித்தாய், உண்மையுள்ள மனுஷன், இனி உனக்கு பாதுகாப்பு வேணும். ஆகவே நீ எலியாவே நீ ஒன்று செய்ப்பா. மூன்றாவது வார்த்தை கர்த்தர் சொல்றாரு, நீ இவ்விடம் விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரி தாட்டண்டையிலே ஒழித்து கொண்டிரு. எலியாவே நீ கொஞ்ச நாட்கள் ஒழித்து கொண்டிரு, நீ கொஞ்ச மாதம் ஒழித்து கொண்டிருக்கணும்ப்பா. ஏன் எலியா ஆகாவுக்கு பயந்து ஒழித்து கொண்டிருக்க வேண்டும், ஆகாவின் கண்களிலிருந்து தன்னை காத்துக்கொள்வதற்காக ஒழித்துக் கொண்டிருக்க வேண்டும். அதைத்தான் நான் முன்னமே சொன்னேன். 18 அதிகாரத்திலே வாசிக்கிறோம், ஆகாவ் எலியாவை தேடாத ராஜ்யம் இல்லை. 18 அதிகாரம் 10 வார்த்தையிலே ஆகாப் எலியாவை தேடாத ராஜ்யம் இல்லை, எல்லா இடங்களிலும் தேடி அவனை காணல. அந்த அளவுக்கு சூப்பரா இப்ப வந்து எலியாவை தேவன் தன்னுடைய பாதுகாப்பின் வளையத்திற்குள் கொண்டு வருகிறார். கவனிங்கள் அண்ணன்பார்வர்களே, இந்த உலகத்திலே மனிதன் மனிதனுக்காக உருவாக்கப்படுகிற பாதுகாப்புகளை பார்க்கலாம், மனிதன் தனக்காக உருவாக்கி கொள்ளுகிற பாதுகாப்புகளை பார்க்கலாம், இந்த உலகத்தில் மற்றந்த நம் நிலைமைகளிலே உருவாக்கி கொள்ளப்படுகின்ற பாதுகாப்புகளை எல்லாம் பார்க்கலாம், மேலான பாதுகாப்பு அது தேவனின் பாதுகாப்பு. விசுவாசிக்கிறவர்கள் சொல்லுங்க ஆமென். தேவனின் பாதுகாப்பு அது விசேஷித்த பாதுகாப்பு, தேவனின் பாதுகாப்பு அது விலையேறப்பட்ட பாதுகாப்பு, தேவனின் பாதுகாப்பு அது மனிதனால் தொட முடியாத பாதுகாப்பு. இப்போ எலியா தேவனுடைய பாதுகாப்புக்குள் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள் கொண்டு வரப்படுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எலியாவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ கேரி தாட்டண்டையிலே போய் ஒளித்துக் கொண்டிரு, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல ஒரு தனிமைப்படுத்தப்படுகின்ற ஒரு சூழ்நிலை, உலகத்தை விட்டு பிரிந்து மனிதர்களை விட்டு பிரிந்து கேரி தாட்டண்டையில் போய் தனித்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இக்காலத்திலே நாம் இருக்கிறதை போன்றல்ல, இதை பார்க்கிலும் விசேஷித்த நிலைமையிலே தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலை. இந்த காலை பரிசுத்த சபை நாளிலே இந்த வார்த்தையை ஆதாரமாக்கி எலியாவின் வாழ்வில் இருந்து மூன்று காரியங்களை மட்டும் சொல்லி உங்களுக்காக நான் சபிக்கப் போகிறேன். கர்த்தர் மகிமையானவைகளை செய்வார். 17 வார்த்தையிலே ஆகாவுக்கு தேவனுடைய வார்த்தையை கூறுகிறார். 3 வார்த்தையிலே தேவன் சொல்லுகிறார், நீ கேரித்தில் போய் ஒளித்துக் கொண்டிரு. தொடர்ந்து 18 வார்த்தை நீங்கள் வாசியுங்கள், அங்கே இவ்விதமாய் காண முடியும். 1 வார்த்தை, அநேக நாள் சென்று 3 வருஷமாகையில். அப்ப எலியாவை ஆண்டவர் எவ்வளவு நாட்கள் ஒரு தனித்த அனுபவத்துக்குள் கொண்டு வருகிறார்,
கிட்டத்தட்ட சுமார் 3 ஆண்டுகள் இப்ப நம்ம கவர்மெண்ட் நமக்கு முதல்ல ஒரு 21 நாள் கொடுத்தாங்க எல்லாரும் பாதுகாப்பா இருப்பதற்கு பிரயாசப்பட்டு இருந்தோம் அடுத்தும் ஒரு 19 நாள் நீட்டி கொடுத்திருக்கிறார்கள் ஆக மொத்தம் இப்ப 40 நாட்கள் ஆகுது இந்த 40 நமக்கு எவ்வளவு பெருசா தென்படுது அப்படினா கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் எலியாவுக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த 3 ஆண்டு காலத்திலிருந்து ஒரு 3 காரியங்களை மட்டும் சுருங்கமாய் சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன் கவனமாய் கவனியுங்கள் கர்த்தர் மகிமையானவைகளை செய்வார் முதலாவதாக இந்த தீர்க்கதரிசியாகிய எலியாவினுடைய வாழ்க்கையிலே இவ்விதமான ஒரு தனிமைப்படுத்தக்கூடிய அனுபவத்திற்கு நேராக தேவன் வழி நடத்தும் பொழுது மகிழ்ச்சியாக அதை எடுத்துக்கொண்டு கேரி தாட்டண்டையில் கீழ்ப்படிந்து கடந்து போகிறார் முதலாவது சொல்லுகிறேன் எலியாவினுடைய வாழ்க்கையில் தனிமைப்படுத்தப்படுகின்ற அந்த சூழ்நிலைகளில் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்ற நல்ல அனுபவத்தை நாம் பார்க்கிறோம் ஆகாவுக்கு தேவனுடைய வார்த்தையை சொன்ன இந்த எலியா தனக்கு தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்ட நேரத்திலே கேரி தாட்டன் கரையிலே சென்று தனித்திருக்கும்படியாக தேவனால் அறிவிக்கப்பட்ட போது ஒளித்திருக்கும்படி தேவனால் அறிவிக்கப்பட்ட பொழுது அந்த வார்த்தைக்கு எலியா மறுப்பே தெரிவிக்கல அப்படியே அந்த வார்த்தைக்கு எலியா கீழ்ப்படுகிறான் ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து 5வது வார்த்தையிலே வாசிக்கிறோம் அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரி தாட்டண்டையிலே தங்கியிருந்தான் நல்லா கவனிங்க ஒன்றை சொல்லுகிறேன் தேசம் தேசமாக ஆகாப் தேடியும் இந்த எலியாவை கண்டுபிடிக்க முடியல அந்த அளவுக்கு பாதுகாப்பான இடத்தில் இப்பொழுது தனிமையாய் சென்றமர்ந்திருக்கிறான் அந்த சூழ்நிலைகளிலிருந்து ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் அந்த அனுபவத்திலேயும் அவன் தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து கீழ்ப்படுகிற மனிதனாயிருக்கிறான் இந்த வார்த்தையை கேட்கிற அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற சூழ்நிலை ஆலயங்களில் கூடி ஆராதிக்க முடியாத சந்தர்ப்பம் ஆராதனை நேரங்களில் நீங்கள் வீடுகளில் எப்படி இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் உங்களை பார்க்கிறார் தேவனை நான் ஆராதிக்கிறேன் என்ற உணர்வோடு ஆயத்தமாகித்தானா இந்த நேரத்தில் கூட நீங்க வீடுகளில் இருக்கிறீங்க அப்படின்னு கர்த்தர் உங்களை பார்க்கிறார் ஆலயத்துக்கு வர முடியாத சூழ்நிலை இத்தருடத்திலே தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் எந்த அளவிற்கு கீழ்ப்படுகிறீர்கள் என்று கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்கிறார் தேவனுக்கு மறைவான காரியம் ஒன்றுமே கிடையாது சகலத்தையும் அவர் அறிகிறவராயிருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையின் ரகசியங்கள் அந்த ரங்க கிரியைகள் எல்லாவற்றையும் சரியாய் அறிகிற ஒரு தெய்வம் நாம் ஆராதிக்கிற தெய்வம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலையின் நாட்களிலே தேவனுடைய வார்த்தைக்கு நாம் எப்படி கீழ்ப்படுகிறோம் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் பயப்படுகிறோமா தேவனுடைய வார்த்தைக்கு நாம் நடுங்குகிறோமா என்பதை தேவன் சரியாய் கவனித்துக் கொண்டிருக்கிறார் எலியாவை கவனியுங்கள் ஆகாபுக்கு பயந்து தனிமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலை ஒளித்திருக்கிற சந்தர்ப்பத்திலேயும் அதனுடைய 8வது வார்த்தை 17ஆம் அதிகாரம் 8வது வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை
மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, எலியாவே நீ கேரி தாட்டண்டையில இருந்தது போதும், நீ ஒன்னு செய்ப்பா, எழுபி சீதோனுக்கு அடுத்த சாரி பாத்துக்கு போ. இனி 18:1 எலியாவே நீ சாரி பாத்துல இருந்தது போதும், இனி நீ போய் ஆகாவுக்கு உன்னை காண்பி. கர்த்தர் மறுபடியும் இந்த எலியாவோடு பேசுகிறார். வேதம் சொல்லுகிறது, தேவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் எலியா மறுபதில் சொல்லாமல், மறு கேள்வி கேளாமல் அப்படியே கீழ்ப்படுகிறான் எலியா என்ற அந்த தேவ மனுஷன். என அன்பானவர்களே, தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற இந்த சூழலை தேவன் நம்மை ஆராய்ந்தறிகிற நாட்கள், தேவன் நம்முடைய வாழ்க்கையை சோதித்தறிகிற நாட்கள், தேவன் நம்முடைய வாழ்க்கையை புடமிடுகிற நாட்கள் என்று கருதி கொள்ளுங்கள். இந்த நாட்களில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் அவரை சாண்டு வாழ்கிற நல்ல ஒரு வாழ்க்கையாய் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் இருக்க பரலோக தேவன் கிருபை செய்வாராக. பரிசுத்த வேதாகமம் சொல்லும் செய்திகளை சொல்லுகிறேன் சுருக்கமாய். யோவான் சுவிசேஷம் 14:21 வேதம் சொல்லுகிறது என்ன? என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். இந்த காலையில் சொல்லுகிறேன், யார் தேவனிடத்தில் அன்பாயிருக்கிறான் தெரியுமா? லாக்டவுன் போடப்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலேயும், தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்திலேயும் யார் தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள் தான் தேவனிடத்தில் அன்பாயிருக்கிறவர்கள். 1 யோவான் 2:4 என்ன சொல்லுகிறது? அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. இந்த நாட்களை பயன்படுத்தி யாரனை கவனிக்கிறார்? யாருமனை கவனிக்கவில்லையே. போதகரனை கவனிக்கவில்லை, சபையாரனை கவனிக்கவில்லை. யாருக்கும் நான் எப்படி இருக்கிறேன் என்று தெரியாது என்று சொல்லி மாம்சமும் மனதும் விரும்புகிற நிலைமையில் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை மாறும் என்று சொன்னால் தேவனிடத்தில் அன்பாயிராதவர்கள் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. மாத்திரமல்ல, அவனுக்குள் சத்தியம் இல்லையா? என்னை கேட்கிற அன்புக்குரியவர்களே, கர்த்தர் நம்மை சரியாய் கவனிக்கிறார். நம்மை ஆராய்ந்தறிகிற அந்த தேவனுக்கு முன்பதாக அவருடைய வார்த்தைகளை கை கொண்ட, அவருடைய வார்த்தையின்படி செய்த எலியாவை போல தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலைகளிலே அவருடைய வார்த்தையின்படியே நடக்க நம்மையும் நம் குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்க பரலோக தேவன் கிருபை அருளுவாராக. இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரை பார்த்து இந்த காலை சொல்லுங்க, தகப்பனே, நாங்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலை, இந்த சூழ்நிலையிலேயும் ஆண்டவருடைய வார்த்தையை விட்டு வலதுபுறம் இடதுபுற சாயாமல் உம்முடைய வார்த்தைகளை சார்ந்து வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உம்மையே நோக்கி பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு கிருபை தாரும் தேவனே என்று சொல்லுங்கள். தேவன் உங்களுக்கு கிருபை அருளுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். எலியா தனிமைப்படுத்தப்பட்டதான அந்த சூழ்நிலையிலேயும் தேவனுடைய வார்த்தைக்கு அவன் அப்படியே கீழ்ப்படிந்தான். நான் சொல்லுகிறேன், எந்த சூழ்நிலை என்று பாராமல் தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே நாம் கீழ்ப்படிவோமானால் தேவன் நமக்காய் செய்கிற காரியங்கள் மகிமையானவைகளாயிருக்கும். தேவன் எலியாவுக்கு சொன்ன போதே சொன்னார், நீ கேரித் ஆட்டண்டையிலே ஒளித்துக் கொண்டிரு,
உன்னை நான் அங்கே போஷிப்பேன், உன்னை போஷிக்க நான் காகங்களுக்கு கட்டளையிடுவேன், காக்காவுக்கு கட்டளையிடுவேன், கேரித்து ஆற்றிலிருந்து தண்ணீரை நீ குடிப்பாய். கவனிங்கள், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எலியா தேவனுடைய வார்த்தைக்கு கேரித்துக்கு போனான், கீழ்ப்படிந்து, அவ்வளவுதான். அன்றிலிருந்து அந்த கேரித்துல இருந்த நாட்கள் முடிகிறது வர காலையிலேயும் சாயங்காலமும் காகம் அவனுக்கு அப்பவும் இறைச்சியும் கொண்டு வந்தது. கவுனிங்க, காலமே இறைச்சித்தான், சாயங்காலமும் இறைச்சித்தான். காலமை எழும்பணும், கத்தரை துதிக்கணும், பாடணும், ஜபிக்கணும், சாப்பிடணும், தூங்கணும், அவ்வளவுதான். எலியாவுக்கு சமைக்க வேண்டாம், மார்க்கெட் போக வேண்டாம், எந்த காரியமும் செய்ய வேண்டாம், நல்ல சாப்பாடு, அப்பவும் இறைச்சியும் காகங்கள் கொண்டு வந்து கொடுத்தது. தனிமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலை ஆகிலும் எலியாவுக்கு சாப்பாட்டுக்கு எந்த குறைவும் ஆண்டவர் வைக்கல. எனக்கு அன்பானவர்களே, எந்த சூழ்நிலை என்று பாராமல் எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் நீங்கள் இருந்தால் உங்களுக்கு ஒரு குறைவும் இல்லாதபடி உங்களை காக்க பரலோக தேவன் வல்லவராயிருக்கிறார். வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? 37வது சங்கீதம் 25வது வார்த்தை, நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயதுள்ளவனுமானேன், நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் கண் காணவில்லை. நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை என்று சொல்லுகிறார். 34வது சங்கீதம் 10வது வார்த்தை என்ன சொல்லுகிறது? சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. எப்பொழுது தனிமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலை என்றாலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு யார் கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை குடும்பங்களிலே அன்று மாத்திரமல்ல இன்றும் ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி உங்களை போஷிக்க பரலோக தேவன் வல்லவராயிருக்கிறார். தனிமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலை என்றாலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு யார் கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை குடும்பங்களிலே அன்று மாத்திரமல்ல இன்றும் ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி உங்களை போஷிக்க பரலோக தேவன் வல்லவராயிருக்கிறார். எலியாவை காகம் கொண்டு போஷித்த அந்த தேவன் இன்றும் யார் யாரெல்லாம் தேவனுக்கு பயப்படுகிறவர்கள், இன்றும் யார் யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறவர்கள், இன்றும் யார் யாரெல்லாம் தேவனுடைய சித்தம் அப்படியே செய்கிறவர்களோ உங்கள் வாழ்க்கையில் நான் கர்த்தருடைய நாமத்தில் விசுவாசத்தோடு உங்களுக்கு கூறுகிறேன், ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி உங்களை போஷித்து காத்திரடத்த நாம் சேவிக்கிற தெய்வம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றும் வல்லமையுள்ளவராயிருக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எலியா இப்ப கேரித்து ஆற்றண்டையிலே இருக்கிறார். எலியாவை தேவன் திருப்திகரமாய் காகத்தை அனுப்பி போஷித்தார். அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எலியா தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தான், தேவன் காகத்தை அனுப்பி போஷித்தார். ஆகாப் காணாதபடி பாதுகாப்பாய் தேவன் எலியாவை வைத்திருக்கிறார். இப்பொழுது மழை இல்லாததினால தேசத்தில் வறட்சி, ஆற்றின் நீர் வற்றி போயிட்டு, காகத்தை அனுப்பி அப்பவும் இறைச்சியும் கொடுத்தாலும் குடிக்க தண்ணி இல்லையே. ஆண்டவர் பார்த்தார், எலியாவே நீ கேரித்தில் இருந்தது போதும். எலியாவுக்கு கேரித்தை பற்றி கவலையே இல்லை, ஏன்னா நல்ல சாப்பாடு வந்துட்டு இருக்கு, நல்ல திருப்தியாக குடிக்கிறார், சாப்பிட்றார், படுத்துறார், அவ்வளவுதான். இப்போ ஆண்டவர் சொல்ற, நீ கேரித்தில் இருந்தது போதும்ப்பா, இனி உனக்கு அடுத்த பராமரிப்பு எங்க அப்படின்னா சீதோனுக்கு அடுத்த சாரிபாத்தில் போ, அங்க
ஒரு விதவை இருக்கிறாள், அவள் வீட்டில் தான் உனக்கு அடுத்த பராமரிப்பு. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியே கீழ்ப்படிந்து இப்பொழுது எலியா சாரிபாத்துக்கு போகிறார். இந்த வேத பகுதி உங்கள் எல்லாருக்கு தெரிந்ததினாலே ஆமென் ஸ்தோத்திரம். இதை குறித்து நான் சொல்லி போகாமல் இன்னும் இரண்டு காரியங்களை கூட எலியாவினுடைய தனிமைப்படுத்தப்பட்ட அனுபவத்திலிருந்து இரண்டு காரியங்களை கூட குறிப்பிடுகிறேன். இப்ப எலியா சாரிபாத்து விதவையின் வீட்டுக்கு வந்தாச்சு. அவ வீட்டுல பானையில ஒருபிடி மாவு, கலசத்துல கொஞ்சம் எண்ணெய் இருக்கு. பஞ்சம் தேசம் முழுவதும் அவளும் அவளுடைய மகனும் அதை சாப்பிட்டு சாகணும் என்ற எண்ணத்தில் இவ விறகு பொறுக்கிட்டு இருக்கிறா. இப்ப தீர்க்க தரிசி எலியா அந்த வீட்டை வந்தடைகிறார். தீர்க்க தரிசி அவளை பார்த்து சொல்றாரு, கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா. தண்ணீருக்கு போற நேரத்தில் சொல்றாரு, வரும்போது தண்ணி மாத்திரமல்ல, நீ வரும்போது உன் கையில் கொஞ்சம் அப்பவும் கொண்டு வா. இதை கேட்ட நேரத்தில் தான் அந்த விதவை சொல்றா, பானையில் ஒருபிடி மாவு, கலசத்தில் கொஞ்சம் எண்ணெயும் தான் இருக்கு, நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டு சாகணும்னு தீர்மானம் பண்ணியிருக்கிறோம், அதற்காகத்தான் ரெண்டு விறகு பொறுக்கி கொண்டிருக்கிறேன். அந்த சூழ்நிலையில் தீர்க்க தரிசி அவளுக்கு சொல்கிறா, சரிம்மா உன் வார்த்தையின்படி நீ செய், ஆனா அதுல மோத அடைய நீ எனக்கு கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற அடுத்த வார்த்தையை தான் நான் இரண்டாவதாய் உங்களுக்கு குறிப்பிடுகிறேன். சொல்லி தீர்க்க தரிசி சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? 14வது வார்த்தை, கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அப்படின்னா இந்த பஞ்சம் முடிகிறது வர என்ன சம்பவிக்க போகிறது என்பதை அந்த விதவைக்கு தீர்க்க தரிசி அறிவி, பஞ்சம் முடிகிறது வர என்ன சம்பவிக்கும். இப்பொழுது முதலாவது நான் உங்களுக்கு சொன்னேன், தனிமைப்படுத்தப்பட்ட அந்த சூழ்நிலையிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு தீர்க்க தரிசி கீழ்ப்படிந்தார். இரண்டாவதாக 17வது அதிகாரம் இந்த 14வது வார்த்தையின்படி உங்களுக்கு சொல்லுகிறேன், தீர்க்க தரிசி அந்த விதவை வீட்டில் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசத்தோடு சொல்லுகிறார். இன்னும் சொல்லுகிறேன், விசுவாச வார்த்தைகளை அந்த விதவையோடு பேசுகிறார். ஏமா பஞ்சம் முடிகிறது வர உன் வீட்டில் மாவு குறையாதம்மா, பஞ்சம் முடிகிறது வர உன் கலசத்தில் எண்ணெய் குறையாது, நீ முதல்ல பண்ற அடைய மட்டும் எனக்கு கொண்டு வா, கர்த்தருடைய வார்த்தையின்படி செய், உனக்கு குறையவே குறையாது. அதன் அடுத்த வார்த்தை, அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் எப்படி என்று யோசித்து பாருங்கள். உங்களை பார்த்து இப்படி ஒரு தேவனுடைய வார்த்தையை சொன்னால் நீங்கள் அதற்கு கீழ்ப்படிவீர்களா இல்லையா என்பதை நீங்கள் இப்பொழுது இருக்கிற இடங்களிலே உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். இந்த விதவை எலியாவின் சொற்படியே செய்தாள். நான் சொல்லுகிற இந்த வார்த்தையில் இருந்து ஒரே வார்த்தை, இந்த நெருக்கடியான நேரங்களிலே எனக்கு அன்பானவர்களே, விசுவாச வார்த்தைகளை, தேவனுடைய மகிமையான வாக்கு தத்தங்களை அறிக்கையிட்டு தேவனுடைய நாமத்தை உயர்த்துங்கள். உலகம் முழுவதும் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிற சூழ்நிலை நம்ம எல்லாரும் அறிவோம். ஜனங்கள் எல்லாரும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற இந்த காலத்தின் நாட்களிலே விசுவாசத்தோடு தேவனுடைய வார்த்தைகளை அறிக்கையிடுங்கள். நான் சொல்லுகிறேன் சில வார்த்தைகள். 91வது சங்கீதம் 3வது வார்த்தை, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கும் நீங்களாக்கி தப்புவிப்பார். வீட்டில் தனித்திருக்கும் போதெல்லாம் சொல்லுங்க, என் தேவன் யார் தெரியுமா,
அவர் என்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கியும் நீங்களாக்கி தப்புவிக்கிற தேவன் அப்படின்னு சொல்லி வீட்டில் தனித்திருக்கிற நேரங்களில் எல்லாம் சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருங்கள். கர்த்தருடைய கிருபை உங்கள் மேல் பெருகும். 91வது சங்கீதம் 10வது வார்த்தை, ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதையின் கூடாரத்தை அணையாது. வீடுகளில் வசன போட்டோக்கள் தொங்கவிடப்பட்டிருந்தால் மட்டும் போதாது, சொல்லுங்க விசுவாசத்தோடு, பொல்லாப்பு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது அப்படின்னு கர்த்தர் எனக்கு சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி கர்த்தருடைய பலனை பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதையின் கூடாரத்தை அணுகாது. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 26வது வார்த்தை சொல்லுகிறது, நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அடிக்கடி சொல்லுங்க, என் ஆண்டவர் எனக்கு பரிகாரியாயிருக்கு. யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வார்த்தை, உபாகமத்தின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 8வது வார்த்தை, எபிரேயர் நிருபம் 13வது அதிகாரம் 5வது வார்த்தை, வசனங்கள் எல்லாம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எலியா அந்த பஞ்சகாலம் விதவைக்கு சொல்றாரு, தேசம் எங்கும் பஞ்சம் தானம்மா, எல்லாரும் கஷ்டப்படுறாங்க சரிதான், ஆனா கர்த்தர் உன்னை போஷித்து காப்பார். உலகம் எல்லாம் பயந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலை, உலகம் எல்லாம் தத்தளித்துக் கொண்டிருக்கிற இந்த காலமின் அனுபவத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி திடப்படுங்கள். ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தர் கிருபை நிச்சயம் உங்கள் மேல் பெருகும். முதலாவது சொன்னேன், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ஏலியா. இரண்டாவதாக சொன்னேன், தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து சொன்ன ஏலியா. விசுவாசத்தோடு தேவனுடைய வார்த்தையை சொன்ன ஏலியா. மூன்றாவதாக ஒரே காரியத்தை கூட சுருக்கமாய் சொல்லி நான் உங்களுக்கு ஐச்சபிக்க போகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் ஏலியாவின் சத்தத்தை கேட்டார். தனிமைப்படுத்தப்பட்ட அந்த சூழ்நிலை தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது மாத்திரமல்ல, விசுவாசத்தோடு தேவனுடைய வார்த்தையை கூறினது மாத்திரமல்ல, தேவன் எலியாவின் சப்தத்தை கேட்பதற்கு ஏதுவாய், எலியாவின் ஜபத்தை கேட்டு பதிலளிப்பதற்கு ஏதுவாய் தேவனோடு இருந்த அந்த நல்லுறவை எலியா காத்து கொண்டான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற இந்த நாட்கள் உங்களுக்கு அறிவித்திருக்கிறது போல அதிகமாய் ஜபத்தில் பெருக ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவாராக. அதிகமாய் நீங்கள் வீடுகளிலே ஜபியுங்க, அதிகமான நேரங்கள் வேதத்தை தியானம் பண்ணுங்க, அதிகமாய் கர்த்தரோடு இருக்க நேரத்தை செலவிடுங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்கும். எலியா அந்த தனிமைப்படுத்தப்பட்ட அந்த சூழ்நிலையில, வெளியெங்கும் வர முடியாத அந்த சந்தர்ப்பத்தில், மற்றவர்களை சந்திக்க முடியாத அந்த அனுபவத்தில், அவன் தேவனோடு நல்லுறவை காத்துக்கொண்டு ஜபிக்கிறவனாயிருந்தான், ஜப ஜீவியமுடையவனாயிருந்தான், ஜபிக்கிறவனாயிருந்தான். எலியாவின் ஜபத்தை பற்றி நாம் அதிகமாய் வேதத்தில் ஆழமாய் தியானித்து பலனடைய ஆமென் முடியும். 18வது அதிகாரத்திலே சுருக்கமாய் சொல்லுகிறேன், அந்திப்பலி செலுத்து நேரத்தில் நின்று கொண்டு தனித்தொருவனாய் நின்று எலியா செய்த அந்த சுருக்கமான ஜபம், சகலரும் கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கையிடுவதற்கு ஏதுவாய் கிரியையை கொண்டு வந்தது என்றால், தேவனிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த பலியை பட்சிப்பதற்கு ஏதுவாய் மாறிட்டு என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. எலியாவின் ஜபம்
अधिकारो वासी ना तंगी मगने सारी तंग उपसरी वीडु मगन जीवन देव समूहिया பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் கேட்டார். என கண்பானவர்களே, தங்கி இருந்த வீட்டின் பிள்ளைக்காக எலியா செய்த ஜெபத்தை கேட்டு பிள்ளைக்கு மறுபடியும் ஜீவனை கொடுத்த தேவன் இன்றும் நாம் தங்கி இருக்கிற இந்த தேசத்துக்காக, நாம் வாழுகிற இந்த தேசத்துக்காக தேவனை அறிந்த தேவனுடைய பிள்ளைகள் ஜெபித்தால் நம்முடைய ஜெபங்களை கேட்டு கிரியை செய்ய என் ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். உலகில எத்தனையோ நாடுகள் கொடிய வேதனைக்குள்ளாய் இருக்கிறது. நம்முடைய நாடும் சந்தித்துக் கொண்டிருக்கிற நெருக்கம், தமிழகம் கேரளா சந்தித்துக் கொண்டிருக்கிற நெருக்கம், இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற நெருக்கம், இந்த சூழ்நிலைகளையெல்லாம் பார்க்கிற தேவ சபையே, ஜனமே, நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நாம் தங்கி இருக்கிற இந்த தேசத்துக்காக, ஆண்டவர் நம்மை வாழ வைத்திருக்கிற இந்த தேசத்துக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டவர்களாயிருக்கிறோம். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவரையும் காணேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேதம் என்ன சொல்லுகிறது? தேவ மனுஷன் இப்படியாய் கூறுகிறார், ஆ, என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீரூற்றுமானால் அளமாயிருக்கும். அப்பொழுது என் ஜனமாகிய குமாரத்தி கொலையுண்ண கொடுத்தவர்கள் நிமித்தம் நான் இரவும் பகலும் அழுவேன். என்னை கேட்கிற என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, தான் தங்கியிருப்பதற்காக வீட்டை கொடுத்த அந்த விதவையின் மகனுக்காக, பிராணனுக்காக எலியா செய்த விண்ணப்பத்தை கேட்ட பரலோக தேவன், தேவ ஜனங்கள், தேவ சபை, தேவனை அறிந்தவர்கள் திறப்பிலே நின்று நாம் இந்த நாட்களில் ஜபிப்போமானால் ஆண்டவர் இந்த தேசத்தின் மேல கிரியை செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். தேவனுடைய பாதத்தில் திறப்பிலே நின்று மற்றவர்களுக்காக ஜபியுங்கள். அப்படி என்றால் எலியாவின் தேவன் உங்களோடு இருப்பார், உங்கள் வாழ்க்கையில் குறைவில்லாமல் உங்களை காப்பார், குறைவில்லாமல் உங்கள் குடும்பத்தை நடத்துவார். பஞ்சகாலம் முடிகிறது வரை திருப்தியாய் போஷித்த எலியாவின் தேவன் உங்களை குடும்பத்தை போஷிப்பார், உங்களை குடும்பத்தை பாதுகாப்பார், உங்களை குடும்பத்தை பராமரிப்பார், உங்களை குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். கொள்ளை நோய் உங்களை சேதப்படுத்துவதே இல்லை. விசுவாசிக்கிறவர்கள், இந்த வார்த்தைக்கு நேராக உங்களை ஒப்புக் கொடுத்து என்னோடு சேர்ந்து கர்த்தரை நோக்கி ஜெபிக்க ஆயத்தமாகுங்கள். இருக்கிற இடங்களிலே கண்களை மூடலாம். ஹல்லேலூயா. கண்களை மூடி தேவனுடைய வார்த்தைக்கு நேராக உங்களை ஒப்புக்கொடுங்கள். எலியாவின் தேவன் நம் தேவன். எலியா தனிமைப்படுத்தப்பட்ட அந்த சூழ்நிலையிலும்
தேவனுடைய வார்த்தைக்கு அவன் அப்படியே கீழ்ப்படிந்தான். தனிமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலையிலோ விசுவாசத்தோடு தேவனுடைய வார்த்தையை சொன்னான். தனிமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலையிலோ அவன் பிறருக்காக ஜெபிக்கிற பாரமுடையவனாயிருந்தான். இந்த அனுபவம் எலியாவுக்குள் இருந்ததினால் வேதம் சொல்லுகிறது, பஞ்ச காலம் முடிகிறது வரை அவன் போஷிக்கப்பட்டான். அவன் மூலம் விதவையின் குடும்பம் போஷிக்கப்பட்டது. ஓ தேவனுடையவர்களே, உங்களை கர்த்தர் போஷித்து காத்து நடத்துவா. நன்றி எங்கள் பரலோக பிதாவே. தேவனுடைய வார்த்தைக்கு மனப்பு கொடுங்கள். ஹாலேலூயா. மனுஷரில் ஆசிரயமோ இடிவேண்டா நிச்சயமா, தெய்வத்தில் ஆசிரயமோ அதுவும் நான் எரிக்கவையோ. அப்ரஹாமின் தெய்வம் இசாக்கின் தெய்வம் ஆமென். யாக்கோவின் தெய்வம் என்னும் கூட உள்ளதாய். அப்ரஹாமின் செய்களோடு இசாக்கின் தெய்வம் ஆமென். யாக்கோவின் தெய்வம் என்னும் கூட உள்ளதா. சீயோன் யாத்திரையது மனமே பயம் வந்து வேண்டினியோ. சீயோன் யாத்திரையது மனமே பயம் வந்து வேண்டினி. சீயோன் யாத்திரையது அவன் மனமே பயம் வந்து வேண்டினியோ. ஆண்டவரிடத்தில் உங்கள் விசுவாசம் பெறுகிட்டு உங்களை பாதுகாக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். எங்களோடு சேர்ந்து தேவனை ஆராதிக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தையை கவனித்துக் கொண்டிருக்கிறவர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து தேவனை மகிமைப்படுத்துகிற அன்புக்குரியவர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் குடும்பங்களை பாதுகாக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். கொள்ளை நோய் உங்களை சேதப்படுத்தாதபடி கொள்ளை நோக்கி நீங்களாக்கி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் பாதுகாக்க கர்த்தர் வல்லவர். உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் பாதுகாக்க தேவன் வல்லவர். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே, நெருக்கத்தின் நாட்களிலே, இந்த நெருக்கத்தின் சூழ்நிலைகளில் உங்களை போஷித்து காக்க எலியாவின் தேவன் நாம் ஆராதிக்கிற தேவன் வல்லவராயிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் குறைவுகள் இல்லாதபடி, உங்கள் ஜீவியத்தில் குறைவுகள் இல்லாதபடி, யாதொன்றும் குறைவில்லாதபடி நிறைவாய் நன்மைகளை தந்து உங்களை நடத்த பரலோக தேவன் வல்லவர். தேவனை இன்னும் அதிகமாய் விசுவாசியுங்கள். இன்னும் அதிகமாய் தேவனிடத்தில் அன்பு கூறுங்கள். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லியோ அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாதவர் பொய்யே. அவரிடத்தில் சத்தியம் இல்லை. ஆம்பிரியமானவர்களே, நெருக்கத்து நாட்கள் என்று பாராதபடி, தனிமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலை என்று சிந்தியாதபடி இருக்கிற இடங்களிலே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த எலியாவை போல தேவனுடைய வார்த்தையை விட்டு வலது புறம் இடது புறம் சாயாமல் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய தெய்வமே எங்களுக்கு கிருபை தாரும் என்று சொல்லுங்க. ஒவ்வொருவரும் திறப்பிலே நின்று ஜெபிக்கிறவர்களாக ஒவ்வொருவருக்கும் கிருபை அருளுவீராக. ஹல்லேலூயா. பரலோக தேவன் அவிதம் செய்கிற கிருபைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரங்கள் அப்பா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என கண்பானவர்களே, தனிமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலை யாரும் அறியாத சூழ்நிலை அனுபவங்கள் என்று சிந்தியாமல் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க உங்களை ஒப்புக்கொடுங்கள். தேவனுடைய வார்த்தையை விசுவாசத்தோடு திரும்ப திரும்ப சொல்லி கிருபையில் பலனடைகிறவர்களாய் இந்த வார்த்தைகளை பிறருக்கு சொல்லி திடனற்றவர்களை திடப்படுத்துகிறவர்களாய் உங்களை ஒப்புக்கொடுங்கள். தேசத்துக்காக திறப்பிலே நின்று செபிக்கிறவர்களாய் உங்களை ஒப்புக்கொடுங்கள். பரலோக தேவன் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வார். இணைந்து நாம் சில நிமிடங்கள் கூட நம் தேசத்துக்காய் செபிப்போமா? எங்களோடு இணைந்திருக்கிறவர்கள்,
சிங்கப்பூர் மலேசியா தேசங்களுக்காய் உலகின் எல்லா நாடுகளுக்காக திறப்பிலே நின்று நாம் ஜெபிப்போமா. எல்லாரும் இருக்கிற இடங்களிலே சத்தமுயர்த்தி பரலோக பிதாவே தேவ ஜனங்கள் இணைந்து உம்முடைய பாதத்தில் நாங்கள் கடந்து வருகிறோம். இந்த வைரஸ் கொள்ளை நோயின் மூலமாய் சமாதானத்தை இழந்து நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் பரலோக தேவன் உதவி செய்வீராக. ஒவ்வொருவரை விடுதலை ஆக்குவீராக என நாங்கள் ஜெபிக்கிறோம். பரலோக பிதாவே இந்த நோயின் தாக்கத்தினாலே தத்தளித்துக் கொண்டிருக்கிற நாடுகளுக்கெல்லாம் கர்த்தருடைய உதவி உண்டாவதாக, கர்த்தருடைய உதவி உண்டாவதாக, கர்த்தருடைய ஜெயம் உண்டாவதாக என நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாடுகளுக்கும் கர்த்தர் உதவி செய்வீராக. தகப்பனே எங்கள் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தின் மேல் மனதுருகோ இந்தியாவை கர்த்தருளுவீராக. எங்கள் தமிழகத்திற்காக கேரளாவிற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டுடைய காவல் கூடவே இருந்து கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என ஜெபிக்கிறோம். இந்தியாவின் எல்லா மாநிலங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். 135 கோடி ஜனங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபையின் பாதுகாவல் உண்டாயிருப்பதாக. தகப்பனே எல்லாரும் இணைந்து கூப்பிடுங்க. தகப்பனே உலகம் முழுவதும் தேவனை ஆராதிக்கிற தேவ ஜனங்களுக்காக, பரிசுத்தவான்களுக்காக, ஊழியக்காரர்களுக்காக, குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உலகம் முழுவதும் இருக்கிற பரிசுத்தவான்கள், தேவனை ஆராதிக்கிற தேவ ஜனங்கள், கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் ஊழியக்காரர்கள் குடும்பங்களை விசேஷிப்ப விதமாக என் கர்த்தர் கர்த்தருளுவீராக, கர்த்தருளுவீராக என ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் சபையின் விசுவாச குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். தகப்பனே ஒவ்வொரு குடும்பங்களையும் இந்நாள் வரை காத்து வருகிற தேவ தயவிற்காக நன்றி. தொடர்ந்து உம்முடைய தயவுள்ள கரம் ஒவ்வொரு குடும்பங்களோடும் கூட இருந்து, ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருந்து, ஆம் கண்மணி போல் என் கர்த்தர் பாதுகாத்து கிருபையாய் ஜெயமாய் ஆசீர்வாதமாய் ஒவ்வொருவரையும் வழிநடத்துவீராக. ஆண்டவரே எங்கள் சபையின் பிள்ளைகள் வெளிநாடுகளில் ஆயிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் இருக்கிற நாடுகளில் ஆமென் இல்லங்களில் ஆண்டுடைய கிருபையின் கரம் கூடவே இருந்து ஒவ்வொருவரையும் என் கர்த்தர் காத்துக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். தகப்பனே இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. தேவ கிருபை, தேவ ஆசீர்வாதம், தேவ பாதுகாவல் ஒவ்வொருவரோடும் நிறைவாயிருக்கட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இம்மட்டும் கர்த்தரை ஆராதிக்க கிருபை அருளினீர் உமக்கு நன்றி. தேவ வார்த்தைகளை கொடுத்து ஜனத்தை ஆசீர்வதித்தீர் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் ஒரு விசை கூட ஜெபிக்கிறேன். தகப்பனே எங்களோடு சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து தேவனை ஆராதித்த ஒவ்வொரு குடும்பங்களையும், இந்த வார்த்தைகளை இந்த நிகழ்ச்சியை கவனித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஒரு விசை கூட திரியேக தேவ நாமம் சொல்லி ஊழிய காரணிவை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். தகப்பனே விசேஷித்த பல தேவைகளோடு இருக்கிறவர்கள் உண்டு. ஆண்டவரே அவருடைய வாழ்க்கை குடும்பங்களில் எல்லாம் என்னென்ன தேவையோடு இருக்கிறார்களோ அந்த தேவைகளை சந்தித்து ஜபங்களுக்கு பதில் கொடுத்து ஜனத்தை ஆசீர்வதியும். யாராகளும் வியாதிப்பட்டவர்களாயிருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்காய் இந்த வேளையில் சேஷித்த விதமாய் ஜபிக்கிறேன். வியாதியோடு இருக்கிறவர்கள் உங்கள் வியாதிப்பட்ட இடங்களிலே வலக்கரத்தை வைத்து விசுவாசத்தோடு இப்பொழுது ஜபியுங்க.
கர்த்தருடைய குடமாக்கும் வல்லமை நீங்கள் இருக்கிற இடங்களில் இறங்கி வரும். அவருடைய கரம் உங்களை தொட்டு சுகமாக்கும். இந்த வேளையில் விசுவாசத்தோடு வியாதிப்பட்ட இடங்களில் வலக்கரத்தை வைத்து இயேசுவே என்னை சுகமாக்கும் என்று ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மேலும் வல்லமையுள்ள கரம் அமருவதாக. உம்முடைய குணமாக்கும் வல்லமை அவர்களுக்குள் இறங்கட்டும். என் ஆண்டவர் அவர்களை தொட்டு சுகமாக்கும். சுகமாக்குகிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். பலவித தேவையோடு இருக்கிற ஜனங்களுக்கு நீர் அற்புதம் செய்கிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஒரு விசை கூட திரியேக தேவநாமம் சொல்லி ஜனத்தை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். கிருபை சமாதானம் ஜனத்தோடு நிறைவாயிருக்கட்டும். ஜெயமாய் காத்து நடத்தும். நன்மைகளால் முடிசூட்டும். வருகைக்காய் ஆயத்தப்படுத்தி எருளும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என்னுள்ள உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிதுண்டே அன்பும் பரிசுத்தாவியானோடு இணைக்கவும் சமாதானம் வழித்தொள்ளும் வேண்டும் என்று சதா காலங்களில் இயேசு கிறிஸ்து வருகை மட்டும் உங்கள் அனைவரோடும் இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் நிறைவாய்தலை துறப்பதாக. ஆமென் ஆமென். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.